ஆன்மீக சொற்பொழிவாளர் செஞ்சுட்டானபடியே நிறைய வரலாறு சார்ந்த விஷயங்களும் பேசி கொண்டிருக்கிறோம். முன்னதாக மதுரை எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தீங்க மேம், அதை இப்போ தொடரலாம். நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நேற்றைய தினம் நகர வீதி வந்து முடிசூட்டின மீனாட்சிக்கு நீ கல்யாணம் அப்படின்னு. ஆனால் வாஸ்தவத்தில் வந்து மீனாட்சி முடிசூட்டின பிறகு அம்மா கேட்குறா, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ரொம்ப அழகாக பரஞ்சோதி முனிவர் சொல்வார், பொறுக்கென எழுந்து போனால் நீ இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உலகம் முழுக்க ஜெயித்து விட்டு வந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா. அப்போ தான் புவர்லோகம் சுவர்லோகம் பாதாள லோகம் எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு. கடைசியில் சிவனை போய் பார்க்குறா. அப்பவும் சிவனை போய் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடையும் காதலாக போல, அவரை ஜெயிச்சு கைலாசத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு தான் போகிறேன். அந்த எண்ணம் நீங்கள் சொல்லும்போது நினைவு வந்தது. நம்ம சென்ற இடைவேளைக்கு முன்பு பார்த்து கொண்டிருந்தோம், அஸ்வமேத யாகம் 90 தரத்திற்கும் மேலாக எவன் ஒருவன் செய்கிறானோ, அகஸ்தியர் ஏன் பண்ண சொன்னார், அவருக்கு புத்திரகாமேஷி யாகம் பண்ணுப்பா குழந்தை கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னா, எவன் ஒருவன் 90 தரத்திற்கும் மேலாக அஸ்வமேத யாகம் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ கிடைத்தாலோ அது அம்பிகையா மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது விதி. அதனால் அவர் பார்த்தார், பின்னாடி குழந்தை வந்துடும், ஆனால் அந்த குழந்தை அம்பிகையாக இருக்கணுமே, அதுக்காக ஃபவுண்டேஷனை அங்கே அற்புதமாக ஸ்ட்ராங் பண்ண. இது ஒன்று. அடுத்தது, ஏன் வந்து தெய்வம் காட்சி கொடுக்காம தேவேந்திரன் காட்சி கொடுத்தான்? 90 தரத்திற்கும் அந்த அஸ்வமேத தியாகம் பண்ணி முடித்த உடனே 99 தரம் அஸ்வமேத தியாகம் பண்ணுறார், 99 டைம்ஸ். முடிவில் தேவேந்திரன் காட்சி கொடுத்தது ஏன் அப்படின்னா, ஒரு சிக்கல் இருக்கு, அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா, 100 தரம் எவன் ஒருவன் அஸ்வமேத யாகம் பண்ணுறானோ அவன் தான் அடுத்த தேவேந்திரன். அதனால பார்த்தா தேவேந்திரனுக்கு நம்ம போஸ்ட்டுக்கே ப்ராப்ளம் வந்துடும்னு 99th time போய் நிறுத்தி, என்னப்பா உனக்கு பிரச்சனை, குழந்தை தானே இப்போ வேணும்னு டைவெர்ட் பண்ணுறான். அப்போது இது எல்லாமே அடுத்தடுத்து அடுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு. 99 தரம் அஸ்வமேத யாகம் பண்ணவர் இந்த 1 தரம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுகிறார். அற்புதமாக அவர் அந்த பூர்ணாகுதின்னு சொல்லுவோம், இந்த ஃபைனல் அந்த நேரங்கள், அந்த நேரத்தில் காஞ்சன மாலையினுடைய இடது கண் துடிக்கிறது, அவனுடைய வலது புஜம் துடிக்கிறது, இதெல்லாம் நல்ல சகுனம், நல்ல சகுனம் வரப்போகிறதுங்கிறது புரிஞ்ச உடனே என்ன நடக்க போகிறது, எல்லாருக்கும் ராமாவதாரத்தில் என்னாச்சு, ஒரு பூதம் பாயசம் கொடுத்தது, பாயசத்தை மனைவிமார்களுக்கு தசரதன் கொடுத்தார், ராமர் அவதரித்தார். ஆனால் இங்கே என்னாச்சான், அக்னி குண்டத்திலிருந்து சின்னஞ்சீடு பெண் போல சிற்றாடி உடுத்தி, சின்னஞ்சீடு பெண் போல சிற்றாடி உடுத்தி, சிவகங்கை கூழ தருகே ஸ்ரீ துர்கை சிறி திருப்பாள், பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பமெல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள், பின்னல் ஜடை போட்டு 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 பிச்சி பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள். அழகு வாய்ந்த ஒரு குழந்தையாக யாக குண்டத்திலிருந்து அந்த குழந்தை வருகிறதான். பச்சை பாவாடை, அழகாக முத்துமாலையால் சுற்றப்பட்ட கொண்டையுடனும், சிற்றாடையின் அணிந்தவளாகும், நவரத்னங்கள் பதித்த நூப்புறங்கள், கல்கல்னு சப்திக்க உத்யானங்களோடு கூடின ஒரு பெண் குழந்தை தத்தி 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 தவழ்ந்து, என்னை அம்மானு கூப்பிட எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான்னு ஏங்கினாலே அந்த காஞ்சன மாலையினுடைய மடியில் வந்து அம்மா என்று கூப்பிட்டு உட்காந்து எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்க்கு அப்படின்னா, அப்படியே கண்ணார ஜலம் விடுகிறாள். இந்த குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாக 2 மார்பகங்கள் இல்லாத போல 3 மார்பகங்கள் இருக்குது. கவலைப்பட ஒரு அசரீரி வாக்கு ஒலிக்கிறது, இந்த பெண் ஒரு ஆண் பிள்ளை போல வளருங்கள் அப்படின்னும், இவ எப்போ தன்னுடைய கணவனை பார்க்கிறாளோ அப்போ இவளுடைய 3வது ஸ்தனம் மார்பகம் மறையும்னு சொல்ல, அந்த 3 மார்பகங்களும் உரிய இயல் இசை நாடகம்ங்கிற முத்தமிழ் என்றும் அசரீரி வாக்கு ஒலிக்க, இன்னைக்கெல்லாம் பெண் குழந்தைகளை கராத்தே சேர்த்து விடுறோம், குங்ஃபு சேர்த்து விடுறோம், கலரி சேர்த்து விடுறோம், இது எல்லாமே மீனாட்சி அப்பயோ முடித்து விட்ட ஒரு தெய்வமாக இருந்தாள். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் அன்னையாக
இந்த மீனாட்சி துலங்கினாள். அப்படியே அவளுக்கு வந்து பொன் சப்பரங்களாலேயே ஊஞ்சல்லாம் கட்டி போட்டு ரொம்ப அற்புதமாக பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்படுகிறாள். தேவி மீனாட்சி வளர்றா. வளர்ந்த உடனே அப்பா பார்த்தார், அப்பா தவம் செய்ய போயிட்டார். அப்போது வளர்ந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு அம்மா கவலைப்பட்டா. அம்மா போய் கேட்டா, பெண்ணே நான் உனக்கு கல்யாணம் பண்ணுமேன். அதுக்குள்ளே அப்பாவுக்கு வந்து பெருமை, என் பெண்ணுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால நகர ரீதி, இப்போ நம்ம பார்த்தோமே நகர வளம் செய்வித்தார்களே, அது அப்பா தான் முதல் முதல்ல பெண்ணுக்கு பண்ணுறான். என் பெண்ணினுடைய பவரை பாரு அப்படின்னு அப்படி கம்பீரமாக தேரில் வருகிறாள் மீனாட்சி, நேரில் வருகிறாள்னு வேப்பம்பூ மாலை அணிந்து கொண்டு, பாண்டியர்களுடைய சின்னமான வேப்பம்பூ மாலை அணிந்து கொண்டவளாக அற்புதமாக கம்பீரமாக வருகிறாள். நம்மளாம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா சாக்லேட் கொடுப்போம், கேக் வெட்டுவோம், இவ்வளோ தானே பண்ணுறோம். ஆனால் ஏராளமான தான தர்மங்கள் பண்ணுறான். கைதுகள்லாம் ரிலீஸ் பண்ணானா, 7 வருஷத்துக்கு டாக்ஸே கிடையாதுன்னா, இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உண்டு. மீனாட்சி அவதரித்த போது இப்படி அற்புதமான பெருமை துலங்க எல்லா கலையும் கற்றுக்கொண்டாச்சுன்னு கம்பீரமாக நகர வலம் வருகிறாள் மீனாட்சி. சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உண்டு இதில். நிச்சயமா அந்த மதுரை எப்படி உருவானது அப்படிங்கறதுலேருந்து மீனாட்சி எப்படி பிறந்தாள் அப்படிங்கிற பலவே சுவாரஸ்யமான அந்த கதையும் கூட சொல்லியிருந்தீங்க மேம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முகூர்த்தமானது நடைபெறவிருக்கிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டு ரசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் குவிந்திருக்கிறார்கள். நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலை சிறப்பு நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பெண்களும் அவங்களுடைய திருமாங்கல்யம் மாற்றிக்கொள்வது, இந்த நிகழ்வெல்லாம் நடைபெறது ஒரு பக்கம் இருந்தால், பெண்கள் வந்து அம்மனுக்கு கொடுக்கிறதுக்காக வெற்றிலை கலந்த ஒரு பூவை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஐதீகம் இருக்கா, இல்ல இது அவங்களுடைய ஒரு திருப்தியோட கொடுக்கறாங்களா, இது எப்படி நான் பார்க்கலாம்? அதாவது வெற்றிலை அப்படிங்கறதும் மங்களம் தரக்கூடிய விஷயம். நம்ம வீட்டுல யாராவது ஒரு சுமங்கலிகள் வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், முதல் முதல்ல ரூபா வச்சு கொடுக்கறோமோ இல்லையோ, ஒரு வெத்தலை பாக்கு, பூப்பழம், ஒரு மஞ்சள் குங்குமம், இது அடிப்படையில வைத்திருப்போம். இன்னைக்கு அவரோட பொண்ணுக்கே கல்யாணம். அதே மாதிரி இந்த உபநயனம் எல்லாம் வந்தா அரிசி பிச்சை அரிசி கொண்டு போய், இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி எங்க ஊர் பொண்ணே மீனாட்சியே, எங்க ஊர் பொண்ணு மாப்பிள்ளையே சிவனே எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமை தூளங்க பக்தர்கள்லாம் அந்த வெத்தலையில பூ வைத்து அது ஒரு மங்களமான ஒரு சம்பிரதாயமாக கடைபிடித்து வருகிறார்கள். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அப்படி கம்பீரமாக திக் விஜயம் செய்தாள் அப்படின்னு, திக் விஜயம்னா அப்படி கான்குயர் பண்றா எல்லா இடத்துக்கும் போய், அப்படி கம்பீரமாக திக் விஜயம் செய்கிறாள். புவர்லோகம், சுவர்லோகம், பாதாள லோகம் எல்லாமே இப்போ மீனாட்சியினுடைய கண்ட்ரோல்ல. அங்கையர் கண்ணியானந்தம் கொண்டாளே, திசை எங்கும் வென்று வெற்றி வாங்கி சூடினாளே, அணி வீரர்கள் ரதகஜ துரகமெனும் அங்கையர் கண்ணி, அங்கையர் கண்ணீன். அங்கையர் கண்ணின்னு அவளுக்கு ஒரு பேரு, ஏன் மீனாட்சின்னு பேர், அதை நம்ம பார்ப்போம். ஏன் மீனாட்சின்னா மீன் போன்ற கண்ணாள் அப்படிங்கிறதுனால மீனாட்சி இல்லையா. இந்த தாய் மீன் இருக்கு இல்லையா, இந்த தாய் மீன் தன்னுடைய குஞ்சு மீனை தன்னோட கண்ணாலேயே காப்பாற்றும்.